இப்போ நம்ம மசால் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்த பருப்பு போட போகிறோம். கடுகு, ஜீரகம், கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஒரு மூணு உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, தண்ணி ஊற்றிக்குவோம். மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை ஊற்றி போட்டுக்குவோம். நல்லா கிரேவி பதம் வர வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும், தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் இந்த தண்ணியை கொஞ்சம் சுண்டிடும். அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு வந்து லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு சுண்டிருச்சு, இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை தூவியாச்சு, இப்போ இறக்கிட்டு நம்ம தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தோசை மாவு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், இப்போ தோசை ஊற்றிக்கலாம்.
தோசை ஊத்திட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இது மேலே வச்சிடலாம். என்ன ஊத்திக்கலாம்? தோசை வேகட்டும். இப்போ தோசை வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சுவையான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கூட தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம், இதுவும் நல்லா தான் இருக்கும்.